ஞானேஸ்வரியில் அத்தியாயம் ரெண்டு ஸ்லோகம் எழுபது நம்ம இப்போ பார்க்க வேண்டியது. சிதப்பிங்கனின் லட்சணங்களை நாம் வந்து ஒவ்வொன்றா நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்தோம். அதில் குறிப்பாக போன ஸ்லோகத்தில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்லோகமாக இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஞானிகளுக்கு இரவாக தெரிவது, அஜ்ஞானிகளுக்கு பகலாக, அஜ்ஞானிக்கு பகலாக தெரிவது, ஞானிகளுக்கு இரவாக தெரியும் அப்படிங்கிறத. அதைத் தொடர்ந்து இப்போது இன்னொரு லட்சணத்தை நம்ம இந்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். படிக்கிறேன், கேளுங்க. மற்றொரு லட்சணத்தை கொண்டும் சிதப்பிரிங்கனை அறிந்து கொள்ளலாம். அதை சொல்லப் போகின்றேன், கவனித்து கேள். மழைக்காலத்திலே நதிகளின் பிரவாகம் முழுவதும் தன்னிடம் வந்து விழுவதால் விருத்தியடைந்து கரை புரழுவதும், தேநீர் காலத்திலே நதிகள் காய்ந்து போய் புது ஜலம் தன்னிடம் வந்து விழாததினால் குன்றி போவதும் ஏற்படாது அகண்டிதமாய் வேறுபாடடையாதிருக்கும் சமுத்திரத்தை போல. இந்த எக்ஸாம்பிள் நிறைய இடங்களில் ஞானதேவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த இடத்துல மறுபடியும் ஒரு சிதப்பிரிங்கன் லட்சணங்களை சொல்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து மலை என்ன தான் கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுன்னு வச்சுக்கோங்க, சமுத்திரத்தினுடைய கரை என்னைக்காவது வந்து ஒரு 2 இன்ச்சு கூடிருச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? நதிகள் எத்தனை நதிகள் வந்து பிரவாகமாக, அந்த நதிகள் எல்லாமே எங்கே போய் கலக்கின்றன? சமுத்திரத்தில் தான். அப்போ நிறைய மலைகள் பெஞ்சு அது எல்லாம் போய் கலக்கும்போது அது அப்படியே வந்து அதனுடைய கரை கூடிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருகி பொங்கி ஆனந்தத்தால் அது விரிந்தது. என பொதுவாக நம்ம வந்து மகிழ்ச்சிக்கு என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவோம். காற்றுல பறக்கிற மாதிரி இருக்குது அப்படியே வந்து எக்ஸ்பேண்ட் அப்படின்னா என்ன தமிழில்? விரிவடைகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அந்த சமுத்திரம் விரிவடைகிறது இல்லை. அந்த மாதிரி வந்து எல்லா சமுத்திர நதிகளும் வந்து மலையெல்லாம் கொட்டுது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி வெயில் காலம் வந்துடுச்சு, எல்லா நதியும் வத்தி போயிடுச்சு, இங்கே வந்து சமுத்திரத்துக்கு ஒரு பொட்டு தண்ணீர் கூட வந்து சேரலை, காயுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அப்பையும் வந்து சமுத்திரத்தின் கரை குறைஞ்சு போகிறதில்ல, இப்போ சுருங்கி போயிடுவோம்னு சொல்லுவோம். நமக்கு வந்து கஷ்டம் வரும்போது அப்படியே ஸ்ரிங்க் ஆகிடுவோம். ஆனால் அதே சமயத்தில் சந்தோஷம் வரும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த விஷயம் இந்த சமுத்திரத்தில் நடக்கிறதே இல்லை. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? இது எதோட லிங்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அவர் வந்து சிதப்பிங்கன் சித்திகளை மதியான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, இதோட லிங்க் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. சரி, இந்த எக்ஸாம்பிளோட அதை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறுபாடடையாதிருக்கும் சமுத்திரத்தை போல இறுதி சித்திகள் தாமாகவே வந்தடைந்தால் மனது ஆனந்தத்தால் பொங்கி வழிவதும், அது கிடைக்காது போகுமேயானால் அதை அதைரியமடைந்து, அதாவது அதனால் ரொம்ப அப்படியோ ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஃபீலிங் அடைந்து மனம் கலங்குவதும் அவன் அற்று இருப்பான். ஸோ இறுதி சித்திகள் அப்படின்னா என்னன்னு சொல்லணும். இப்போது பொதுவாக வந்து யோக மார்க்கத்தில் இவர்கள் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சித்திகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, சித்திகள்னால் நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா சூப்பர் நேச்சுரல் பவர் அல்லது எக்ஸ்ட்ராடினரி பவர், இல்லைன்னா நம்ம மந்திர தந்திரங்களை கொண்டு ஜீம்பூம்பா அப்படின்னு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சித்திகளில் சேர்த்துக்கலாம். அல்லது அஷ்டமா சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அனிமா மணிமான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கின்றது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அனுமார். அவர் குட்டியாவார், பெருசாவார், அகலமாவார், விரிவார், பறப்பார், நடப்பார், தண்ணியில் மிதப்பார். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், ஸோ இவைகளெல்லாம் வந்து சித்திகள் என்று அழைக்கப்படுகின்றன சரியா? இந்த சித்திகள் வந்து பொதுவாக யோக மார்க்கத்தில் தானாகவே வந்து அடைந்து விடுகிறது. இவங்க கேட்கலன்னா கூட அது வந்து அடைஞ்சிரும். அவர் ஞானதேவர் 6வது அத்தியாயத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கும் அந்த யோக சாதகனுக்கு. ஏன்னா இந்த சித்தி வந்த உடனே இவன் மனசு டைவெர்ட் ஆகிடும், தான் எங்கே போகணும் அப்படிங்கிற அந்த இலக்கை மறந்துவிட்டு இந்த சித்திகளில் அவன் மனம் மூழ்கிடும். இதெல்லாம் வந்து அவனுக்கு ஒரு பெரிய தடையாக அமைந்து அந்த யோக மார்க்கத்துக்கு குறுக்க நின்றுடும் அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போது சிதப்பிரிங்கன் லட்சணம் சொல்லும்போது சிதப்பிரிங்கனுக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை அப்படிங்கிறார். அதாவது எத்தனை சித்திகள் வந்து அவனுக்கு முன்னாடி விழுந்தாலும் அதனால் அவன் மனம் மாறுபாடடைவதில்லை அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அருமையான சமுத்திரம் எக்ஸாம்பிள் நமக்கு ஈஸியாக புரியும்.
இப்போ வந்து நதிகள் எல்லாம் பொங்கி வழிஞ்சு உள்ள கொட்டுறதுங்கிறது இவனுக்கு நிறைய சித்திகள் வந்து சேர்றது அப்படின்னு அர்த்தம். இப்படி எத்தனை சித்திகள் வந்து இவனிடம் சேர்ந்தாலும் அப்படின்னா நதிகள் எத்தனை வந்து அதனிடத்தில் கொட்டினாலும் சமுத்திரம் வந்து ஆனந்தத்தால் விரியவடையவில்லை. அதே மாதிரி இவனுக்கு இதனால் ஒன்றும் சந்தோஷம் வரப்போறதில்லை. சந்தோஷம் அப்படிங்கிறது அவன் உருவாக மாறிவிடுகின்றான். சிதப்பிரிங்கன் அந்த ஸ்டெடி மைண்டில் இருக்கும்போது அதுவே அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அவன் மனமே ஆனந்த சுரூபியாக இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த சித்தி வந்து தான் அவன் மனசை நிறைக்கணுமா? அல்லது வேற மாதிரி சொல்லினா ஃபுல்ஃபில்டு மைண்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவான். நிறைந்த மனதிலே இருக்கின்றான். எப்போ கன்ஃபியூஷன் அவன் மைண்டில் இல்லையோ, அவன் மைண்டில் ஸ்டெடினஸ் இருக்கோ, அப்போ மனசு ஆட்டோமேட்டிக்காக நிறைந்தே தான் இருக்கும். நிறைந்து விட்ட அந்த மனதிலே இனி நிறைப்பதற்கு என்ன இருக்கின்றது? ஆதலால் இனி நிறைத்தால் தான் அதற்கு சுகம் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? அப்போது சித்திகள் வந்து அடைவதால் ஆனந்தத்தால் பொங்கி வழுவதும், சரி அது வரல அப்படின்னவன்னா அதைரியம் அடைந்து, அது யாருக்கு அதைரியம் அடையும்? ஏதோ ஒன்று நோக்கத்தில் இது வேணும் அப்படின்னு நினச்சே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்கலன்னா ஐயையோ என்னடா இவ்வளோ போராடணும் கடைசியில் கிடைக்கலையே அப்படின்னு அதைரியம் அடைகிறதுக்கு. பட் இவனுக்கு அப்படி இல்லையே, இவன் தான் ஃபுல்ஃபில்டாக தானே இருக்கான், இது வந்து தான் நிறையணும்னு இல்லை இல்லையா? அப்போ அது இல்லை அப்படிங்கிறதுனால ஐயோ அது இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஃபீலிங்கும் வரப்போகிறதில்ல. வந்துருச்சு அப்படின்னவன்னா ஆஹா வந்துருச்சு அப்படின்னு பொங்குறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அங்கே பொங்கி வளைஞ்சிட்டு இருக்குங்க சந்தோஷம். இனிமே வந்து என்னத்தை பொங்க போகிறது? ஆக அவன் எப்போதும் அவனது மனம் ஆனந்தத்தில் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த காரணத்தினால் சித்தி வந்து அவனை மேற்கொண்டு ஆனந்தப்படுத்த போவதும் இல்லை, அல்லது சித்தி இல்லைங்கிறதுனால அவன் சந்தோஷம் குறைஞ்சிட போகிறதும் இல்லை. ஏன்னா அவனுடைய சந்தோஷம் அவனுடைய மனதிலிருந்து வருகிறது, அவனுடைய சுரூபத்திலிருந்து வருகிறது. அது சித்திக்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக நம்ம பேசிக் மனமா சூழலா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆழமாக பார்த்துருக்கோம். ஒருவனுடைய சூழல் ஒருவனை எந்த வகையிலும் சுகதுக்கத்தை உண்டாக்காது அப்படின்னு தெளிவாக பார்த்துருக்கோம் இல்லையா? அதை நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாலே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இவன் மனதினை முழுமையாக கீதையின் பிரின்சிப்பிளே தேய்த்து அல்லது ஊற வைத்து அவன் முழுமையாக ஞானத்திலே மிளர்கின்றான். தான் யார் என்று புரிந்து கொண்டு அல்லது கிருஷ்ண உணர்விலே திளைத்து தன் மனதினை செம்மைப்படுத்தி ஆனந்தத்தில் திளைத்து கொண்டிருக்கின்றான். அப்போது சுகஸ்வரூபியாக மாறிவிடுகின்றான். எதனால்னா தன் மனதினாலேயே, தன் சுரூபத்தாலேயே. இப்போ வெளிப்புற விஷயங்கள் எதையுமே இல்லாமலேயே அவன் நிறைந்து விடுகின்ற அந்த சூழ்நிலையிலே இனி சித்திகள்னா சுச்சுவேஷன் தானேங்க, இந்த பவர்ஸ் தானே. ஸோ அந்த பவர் அவனும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இது இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அடிக்கடி ஒரு விஷயத்தை கேட்போம். உனக்கு சந்தோஷம் வேணுமா அல்லது காரு பங்களா பணம் வேணுமான்னு இறைவன் வரம் கேட்டால் என்னடா கேட்ப அப்படின்னா, எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லுவான். இது வந்து நம்மளுடைய அறியாமையும் அஜ்ஞானத்தையும் காட்டுகிறது. ஒருவனுடைய அல்டிமேட் எய்மே பவரே வந்து முழுக்க முழுக்க அந்த பேரானந்தம் தான் என்று தெரிந்துவிட்ட பிறகு, அதுவே அடைந்து விட்ட பிறகு நீ அடைவதற்கு வேறு என்ன இருக்கின்றது? இந்த ஃபீலிங் வரணும், அது நமக்கு தெரியறதில்லை. அப்போ அதுக்கு தெரியாததுனால தான் இந்த சித்திகளுக்கு போயிட்டு அவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கான் தேவையில்லாமல். அப்போ முழுக்க முழுக்க யார் சித்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா, தன்னில் தான் நிறையாதவனாக எவன் இருக்கின்றானோ, இனி இது வந்துதான் நிறைக்க வேண்டும் என்ற அவசியத்தில் இருக்கின்றானோ அவனுக்கு தான் இந்த பிரச்சனை. இப்போ தன்னில் தான் எப்போதும் நிறைந்திருப்பவனுக்கு இந்த பிரச்சனை இல்லவே இல்லை என்பதை நாம் இந்த உதாரணத்தின் வாயிலாக கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு எக்ஸாம்பிளுமே மணிமணியாக கொடுத்துருக்காரு இந்த நிறைந்த மனதிற்கு. அப்போ சிதப்பிரிங்கனுடைய மனம் எப்போதும் ஆனந்தத்தால் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த எக்ஸாம்பிளில் புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு விஷயமா இருக்கிறது. அடுத்த எக்ஸாம்பிள் படிக்கிறேன், கேளுங்க. சூரியனுடைய வீட்டில் விளக்கேற்றி வைத்தால்தான் வெளிச்சம், இல்லாவிட்டால் இருட்டு என்பதுண்டா? என்ன அருமையான எக்ஸாம்பிள். சூரியனுடைய வீட்டிலே விளக்கேற்றினால்தான் வெளிச்சமா? சூரியனே வெளிச்சம்தான்டையா? அதுவே விளக்கு தானே, இனி அதுக்கு என்னத்தை போய் ஏற்ற போற அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா? அந்த மாதிரி இவனுக்கு இவனே இவன் சுரூபமே சுகஸ்வரூபியாக மாறிவிட்ட பிறகு இந்த சித்தி வந்து தான் இவனை வந்து சுகப்படுத்த போகிறதா என்ன? சூரியனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு நீ போய் வெளிச்சத்தை கொடுத்தாதான் அதுக்கு வெளிச்சம் வரும், அது இல்லைன்னா இருட்டா போயிடும் அப்படின்றது அப்படின்ற அந்த எக்ஸாம்பிளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவனுடைய மனது எந்த அளவுக்கு நிறைந்திருக்கின்றது. ஸோ முழுமையாக ஆனந்தத்தில் பொங்கி வழிந்து கொண்டிருக்கின்றான். இவன் ஆனந்தத்தை ஏற்படுத்தி இந்த சித்தி வந்து ஒன்றும் பண்ண போறதில்லை. கிட்டத்தட்ட சூரிய வெளிச்சம் மாதிரி இவனுடைய மகிழ்ச்சி. அப்போ சித்திங்கிறது நீ போய் இந்த சூரிய வெளிச்சத்துக்கு ஒரு விளக்கேற்றி வைக்கிறேன்னு நினைக்கிற இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து இந்த சித்திகளினுடைய பவர்.
அப்போ நீங்க நம்மெல்லாம் இந்த சித்திக்கு ஏன் ஆசைப்படுறோம் அப்படின்னா, நம்ம இருட்டிலேயே இருக்கமா ஒரு சின்ன விளக்கு வெளிச்சம் வந்தா கூட ஐயோ அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சின்ன விளக்கு வெளிச்சத்துல, ஏன்னா நம்ம இருட்டுறது இருட்டாச்சே அதனால நமக்கு அப்படி தெரியுது. ஆனா சூரியனுக்கு முன்னாடி நீங்க இந்த விளக்கு வெளிச்சத்தை காட்டினீங்கன்னா அது ஏதாவது மதிக்க போதாது. அப்படிங்க ஞானியவனுடைய மனசானது அந்த ஆனந்தத்திற்கு முன்னால இந்த சித்தியினால அவனுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு மண்ணும் கிடைக்காது. சித்தினால அவன் மனம் அடைகின்ற அந்த மகிழ்ச்சிங்கிறது மேட்டரே கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அது அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்குப்பா. அப்படி இருக்கும்போது அந்த சித்திகளை மதிப்பானா? ஸோ என்ன அழகான மேட்ச் பாருங்க. சூரியனுடைய வீட்டில் விளக்கேற்றினால்தான் வெளிச்சமா. அப்ப சித்திங்கிறது விளக்கு மாதிரி அவனுடைய சந்தோஷத்துக்கு முன்னாடி. இதை நீ ஏற்றித்தான் அவனை வந்து சந்தோஷம் வெளிச்சம் அடைய பார்க்குறியோ, அந்த சந்தோஷத்தை அடைய வைக்கிறியோ அப்படின்னு அழகா கேட்கிறாரு. இல்லைன்னா அவன் இருட்டா, நீ இதை ஏத்துலன்னா அவன் என்ன இருட்டாயிடுவானா, இல்லைன்னா நீ இந்த சித்தி வரலன்னா அந்த சந்தோஷமே இல்லாமல் அழுதுகிட்டு இருக்க போறானா? ஸோ செமையான எக்ஸாம்பிள் இது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாரு. சூரியனுடைய வீட்டில் விளக்கேற்றினால்தான் வெளிச்சமானு சொன்னாரா? அடுத்து லைட் வேணும். அப்படியே இறுதி சித்திகள் வந்து சேர்வதையும் விலகி போவதையும் தட்டை பண்ணாது தனக்குத்தானே பரிபூரணனாக இருக்கின்ற அவன் எவனோ அவனே மகா சுகத்தில் நிலை பெற்றிருக்கும் சிதப்பிரிங்கனாவான் அப்படின்னு சொல்லி அந்த சூரிய வெளிச்சத்திற்குண்டான உபமானத்திற்கு எடுத்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்ப்போம். எவன் தன்னுடைய வீட்டின் அழகுக்கு முன்னால் இந்திரனுடைய மாளிகையை துச்சம் என்றெண்ணுவானோ அவன் காட்டில் வேடர்கள் வசிக்கும் குடிசைகளை கண்டு கொஞ்சமேனும் மதிப்பானா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. அதாவது சொர்க்கத்தில் இந்திரன் வாழ்கிறான் இல்லையா, இந்திரனுடைய மாளிகை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வர்ணிக்கணும்னா அது வர்ணிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது வேதத்தை படித்து தெரிஞ்சுக்கோங்க சரியா. அவ்வளோ ஒரு முழுக்க 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 இந்திரிய சுகங்களுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அந்த மாளிகையில் அத்தனை வசதி இருக்கும். நம்முடைய புலன்களுக்கு எல்லா வகையிலும் சுகம் கொடுக்கக்கூடிய விதமாக அந்த மாளிகை இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்திரம்னாலே இந்திரியன் இல்லையா, இந்திரியங்கள் இல்லையா, இந்திரனுடைய மாளிகை அப்படின்னா. இப்போ இந்திரியங்களுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு மாளிகை அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா. சரி, இப்போது இந்திரனுடைய மாளிகை அவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்லியாச்சு. ஏவன் தன்னுடைய வீட்டின் அழகுக்கு முன்னால், இப்போது இந்த சிதப்பிரிங்கன் அப்படிங்கிறவர் தன்னுடைய மனதின் அழகுக்கு முன்னால் அப்படின்னு வச்சுக்கோங்க. அல்லது அவன் ஆனந்தம் தான் இந்த இடத்துல அவனுடைய மகிழ்ச்சியின் அழகுக்கு முன்னால் இந்திரனுடைய மாளிகை துச்சம் என்று எண்ணுவானோ அப்படின்னா, இப்போது இந்திரனுடைய மாளிகை அவ்வளோ எதுக்காக இருக்குது அப்படின்னா சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக இருக்குது இல்லையா. இப்போ நான் ஒரு சந்தோஷத்தில் இருக்கேனா, அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி இந்த இந்திரனுடைய மாளிகையினால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது எனக்கு துச்சமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இந்திரனுடைய மாளிகையே எனக்கு துச்சமாக தெரியுது என்னுடைய சந்தோஷத்துக்கு முன்னாடின்னா, காட்டில் வேடர்கள் வசிக்கும் குடிசைகளை கண்டு கொஞ்சம் ஏனும் மதிப்பானா? இப்போ காட்டில் வேடர்கள் வசிக்கும் குடிசைன்னா என்னது, ரொம்ப ஒரு ஹட் ஹவுஸ், ஏதோ ஒரு குடிசை வீடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எந்த வசதியுமே இல்லாதது அப்படின்னா அதில் வந்து ஒரு ஏதோ வெயிலுக்கு மலைக்கும் ஒதுங்குற மாதிரி ஏதோ ஒரு சின்ன இடம் இருக்குது அவ்வளோதான். இந்த இறுதி சித்திகள் அப்படிங்கிற வெளிப்புற சூழலால் வரும் சந்தோஷம் அப்படிங்கிறது என்ன ரேஞ்சுக்கு ஒப்பிடுறாரு அப்படின்னா, டே நான் இருக்கிற சந்தோஷத்தில் இந்த சூழல்லேருந்து ஒரு சந்தோஷம் வரும்னு சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த காட்டில் வேடர்கள் வாழிக்கும் அந்த குடிசையில் ஏதோ எனக்கு சுகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா என்னுடைய சுகத்தை கம்பேர் பண்ணால் இந்திரனுடைய மாளிகை கொடுக்கும் சுகமே துச்சோன்னு நான் நினச்சிட்ருக்கேன். பின்ன நீ வந்து குடிசை வந்து எனக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்துட்ற போது, I'm already 100% fulfilled in my mind and my happiness is great. எந்த அளவுக்கு ஒரு கிரேட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அன்கம்பேரபிளாக இருக்கிறது துச்சம் அப்படின்னா, இந்திரிய விஷயங்களால் அடையக்கூடிய அந்த சுகங்களுக்கு முன்னாடி ஏன் சுகம் அப்படிங்கிறது அன்கம்பேரபிளாக இருக்கிறது, அல்லது இதுக்கு முன்னாடி அது துச்சமாக தெரிகிறது. அப்படி இருக்கும்போது இந்த சித்தி வந்து என்னை நிறைக்க போகுது அப்படிங்கிறது சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக இந்த ஒரு அருமையான உதாரணம் சொல்லியிருக்காரு. இன்னும் முடியலை, இன்னொரு சூப்பர்வான எக்ஸாம்பிள். அது என்னன்னா, அமிர்தத்துக்கே ஒரு பழுது எடுத்து கூறுபவன் அல்பமான கஞ்சியை சேவியாதது போலே,
ஆத்ம சுக அனுபவத்தில் நிலை பெற்றிருந்து கொண்டு ஸ்வர்க்க சுகத்தையே அல்பமாக நினைத்திருக்கும் இவன் இறுதி சித்திகளை தலையெடுத்தும் பார்ப்பானா என்று சொல்ல வேண்டுமா? தலையெடுத்தும் பாரான் என்று அவன் சொல்ல நான் சொல்லித்தான் உங்களுக்கு புரிய வேண்டுமா அப்படின்னு அழகாக முடிச்சிருக்காருங்க. ஸோ அடுத்தது என்னது? அமிர்தத்துக்கே பழுது எடுத்து கூறுகின்றவனாம். அமிர்தம்னா என்ன? இளமையாக இருந்தால் நீங்கள் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க இல்லையா? மரணமே வாழாமல் மரணமே இல்லாமல் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க இல்லையா? எந்த வியாதியுமே இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? இதெல்லாம் அமிர்தம் கொடுக்குங்க. அமிர்தத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இளமையாயிடுவீங்க, நோயே வராது, சாகவே மாட்டீங்க. அப்படி ஒரு பெரிய விஷயம் அந்த அமிர்தம், சரியா? அப்போது நேற்று கூட ஒருத்தர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார், சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் மரணத்தை நினச்சா தான் பயமாக இருக்குது, அதுதான் என்னை பயமுறுத்துது அப்படின்னு. சரியா? அப்போ அவர்கிட்ட போயிட்டு நீ அமிர்தத்தை சாப்பிட்டா அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம்னு கேட்டால் அவ்வளோ ஒரு பூரிப்பு, ஏன்னா அவர் மரணத்தை கண்டு பயந்துட்டுல இருக்காரு. ஸோ இந்த சந்தோஷம் கொடுக்குது இல்லையா, இந்த அமிர்தம் கொடுக்குறது சந்தோஷம். இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது சிதப்பிரிங்கனுடைய சந்தோஷத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் துச்சோங்கிறாரு. ஆத்ம சுக அனுபவத்தில் தெளித்து கொண்டிருக்கின்ற அந்த பேரானந்த சுகத்துக்கு முன்னாடி அமிர்தத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு, அந்த பெனிஃபிட்ஸ்னால உனக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லை, அந்த சந்தோஷம் அல்பம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அமிர்தத்தையும் நான் அந்த ரேஞ்சுக்கு பேசிட்டேன். அது உன்னுடைய பசியே பசியை எடுக்காதுங்க. நீங்கள் அமிர்தத்தை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஃபுல்ஃபில்ட் ஆகிடுமா. இப்போ கஞ்சின்னு ஒரு வார்த்தை, எதுக்கு கஞ்சியை கம்பேர் பண்ணுறாரு? இந்த கஞ்சிங்கிறது எனக்கு சுச்சுவேஷன்லால வரக்கூடிய சுகம், இது இறுதி சித்திகள், ஏன்னா எக்ஸ்ட்ராஆர்டினரி பவர், சூப்பர் நேச்சுரல் பவரை பற்றி என்ன அளவுக்கு டம்மி பண்ணி பேசுகிறாரு பாருங்கள். அது வந்து கஞ்சி சாப்பிட்ற மாதிரிடா, அது கொஞ்சம் நேரத்துக்கு வயிறு அடங்கி இருக்கும், அதில் ஒரு ருசியும் இருக்காது, ஒரு மண்ணும் இருக்காது, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பசிக்கும். நான் இருக்கிற ரேஞ்சுக்கு முன்னாடி இதை கொண்டு வந்து காட்டிட்டு என்னை மயக்கில்லான்னு பார்க்குறியே லூஸா நீ அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது, சரியா? ஸோ இவர் அமிர்தத்துக்கே பழுது சொல்லி கொண்டிருக்கும்போது கஞ்சியை மதிப்பாரா? அப்போ ஆத்ம சுக அனுபவத்தில் திளைத்து கொண்டிருப்பது, அப்போ அந்த ஆனந்தத்துக்கு முன்னாடி வேறு எதுவுமே நிற்க முடியாது. இப்போ இந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா மனமா சொல்ல கிளாஸே ரொம்ப நல்லா புரிஞ்சிடும். சூழல் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய டம்மி பீஸு அப்படிங்கிறத அழகாக வெளிப்படுத்திட்டாரு. எக்ஸ்ட்ரீம் சூழல்லையும் காட்டி நம்ம வந்து அதில் என்ன ப்ரூவ் பண்ணுவோம்னா எக்ஸ்ட்ரீம் துக்கமான சூழல்லையும் காட்டி அது வந்து உன்னை பாதிக்காதுன்னு ப்ரூவ் பண்ணுவோம். இங்கே ஞானதேவர் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரீம் சுகமானதெல்லாம் காட்டி இது ஒரு மண்ணு உனக்கு சுகத்தை தராதரான்னு ப்ரூவ் பண்ணுறாருன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த ஆத்ம சுக அனுபவத்தில் நிலை பெற்றிருந்து கொண்டு ஸ்வர்க்க சுகத்தையே அல்பமாக நினைத்திருக்கும் அவன் இறுதி சித்திகளை தலையெடுத்தும் பாரான் என்று சொல்ல வேண்டுமா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ அல்டிமேட்லி இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரே ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் மனம் எப்போதும் ஆனந்தத்தில் திளைத்திருக்க வேண்டும், நிறைந்த மனதுடையதாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு சூழலினால் நிறைவது அல்ல அது, உன்னுடைய மனதினால் அந்த ஸ்டெடி மைண்டட் அப்படிங்கிறதே அந்த ஆனந்தத்தினால் வருவது தான். ஏன்னா ஸ்டெடி மைண்டட் ஏன் இல்லாமல் போகுதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஆனந்தம் இல்லை, எனக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிதான் எனக்கு அது வந்து நிறைய போகுது அப்படின்னா தான் ஸ்டெடி மைண்டட் போகும். ஐ எம் ஆல்ரெடி ஃபுல்ஃபில்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என் மைண்ட் ஸ்டெடியாக தானே இருக்கும். நீங்கள் இது கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைச்சாச்சு, இதுக்கு மேலே எதுவுமே எனக்கு லாஸ் ஆக போகிறது ஒன்றும் இல்லை அப்படின்னா எனக்கு ஸ்டெடி மைண்டட் தானே இருக்கும். ஏதாவது ஆகிடுமோ, எனக்கு லாஸ் ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, இப்படியான்னு பயத்துக்கு இடமே இல்லையே. பயம் அற்றவனுக்கு ஸ்டெடி மைண்டட் தானாமல் வந்துடுமே. பயம் இல்லாத இடம் எங்கே இருக்கின்றது என்றால் உன் சுரூபத்தின் ஆனந்தத்தில் ஆத்ம சுகானுபவத்தில் இருந்தால் மட்டும்தானே கிடைக்கும் என்கின்ற மாதிரியாக இந்த ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம்.